it on in. சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. எட்வர்ட் வால் ஆண்மலை பாட்டிக்காகவும், ஐசக் நியூட்டன், கபிரியல் மரிய பிரான்சுவா, தைரியநாதன், ஆரோக்கியமரி ஆண்மலை பாட்டிக்காகவும், சேவியர் ஜோதி குழந்தை பேரு சிகிச்சை நல்ல முறையில் நிறைவேற வேண்டியும் நிபரும், சபியே குடும்பத்தில் மறித்த ஆன்மாக்களுடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், அமலோற்போ மேல்நிலைப்பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி, லூர்து தொலைக்காட்சி நன்றி அறிதலாகவும், அருத்தந்தை ஆண்டோனி சம்பத்குமார் ஆண்மலை பாட்டிற்காகவும், ஒப்ரியன் அலிஸ்டர் சரோன் பிறந்த நாளிலே இறைவனுக்கு நன்றியாகவும், அனைத்து நோயாளிகளுக்கும் சுகம் கிடைக்க வேண்டும் எனவும் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் எனவும், செசிலியா கொரியா, வால்டர் கிட்காஸ்டர், கேத்ரின் ஜேக்கப் கொரியா, விஜய் வின்சென்ட், செர்வின் செக்வேரா இவருடைய ஆண்மலை பாட்டிற்காகவும், சிக்வேரா குடும்பத்திலே மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், வரதாதேவி ராணி ரீதா ஆண்மலை பாட்டிற்காகவும், ஸ்னேகா ஆண்மலை பாட்டிற்காகவும், ரோஸ்மரி ஆண்மலை பாட்டிற்காகவும், ஹென்றி செல்வமரி ஆண்மலை பாட்டிற்காகவும், நடராஜனுடைய ஆண்மலை பாட்டிற்காகவும், அமல்ராஜ் ரஜினாமரி ஜான் செல்வன் ஆண்மலை பாட்டிற்காகவும், பீட்டர் பன்னீர்செல்வம் கேத்ரின் இறைவனுக்கு நன்றி அறிதலாகவும், அற்புதம் என்ற முடியப்பன் ஆண்மலை பாட்டிற்காகவும், ரெனலூர்து சாமி மேரி ஸ்டெல்லா நன்றி அறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், குஞ்சாண்டி ரோசம்மாள் குரிய குரியாகோஸ் மற்றும் குடும்பத்திலே மறித்த ஆன்மாக்களுடைய ஆன்மலை பாற்றிக்காகவும், ஜான் உன்னுண்ணி வர்கீஸ் மற்றும் குடும்பத்திலே மறித்த ஆன்மாக்களுடைய ஆன்மலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மன்றாட்டுகளுக்காகவும் நம்முடைய குடும்பத்தில் இறந்தவர்களுக்காகவும் ஜெபிப்போம். இன்று நாம் மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையை சிறப்பிக்கின்றோம். இறுதி ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளிலே நம்மையே இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். நம்முடைய குடும்பங்களை எல்லாம் இறைவனிடம் காணிக்கையாக்கி இதய ஆண்டவர் தமது அன்பிலே என்றும் நம்மை வைத்து காக்க மன்றாடுவோம். நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் நினைத்து ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகவிடம் மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. தாயினும் சால பணிந்து அன்பு செய்யும் இறைவா, உம்முடைய திருமகனாகிய வெளிப்பட்ட அளவு கடந்த அன்பிலே உமது மேரன்பை கண்டு உம்மை போற்றுகின்றோ. அவரது இதயத்தில் விளங்கிய நற்பண்புகளை நாங்கள் அணிந்து கொள்ளவும் அவரிடம் விளங்கிய அன்பின் உணர்வுகளால் நாங்கள் பற்றி எறியவும் எங்களுக்கு அருள் வீராக. இவ்வாறு நாங்கள் அவருடைய சாயலை தாங்கி அவர் வாக்களித்த மீட்பில் பங்கு பெற
செய்தருளும் உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாகக்கூட விரும்பியிருப்பேன். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 9, இறைவசனங்கள் 1-5 வரை. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தைச் சேர்ந்த என் சகோதரர் சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாகக்கூட விரும்பியிருப்பேன். அவர்கள் தாம் இஸ்ரேல் மக்கள், அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்கச் செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குலமுதல்களின் வழிவந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமீன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என் பாரியாகிய ஆண்டவரை போற்றி போற்றி. என் பாரியாகிய ஆண்டவரை போற்றி போற்றி. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சியோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார், உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி, அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவு செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடை செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. பல்லவி, யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. பல்லவி, அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றிலே இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்து சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார். இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து,
ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் அமைதியாய் இருந்தனர். இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார். பிறகு அவர்களை நோக்கி, உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை. இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய அந்த கடிதத்திலே ஒரு அடிப்படையான உண்மையை நமக்கு உணர்த்துகின்றார். என்ன அந்த உண்மை என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே இஸ்ரவேல் மக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள், இறைவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதை உடன்படிக்கையின் அடிப்படையிலே ஏற்படுத்தி கொண்டவர்கள். நான் உன்னது கடவுள், நீ என்னுடைய பிள்ளை என்ற உடன்படிக்கையின் அடிப்படையிலே கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து வந்தவர்கள். இப்படிப்பட்ட இந்த இஸ்ரவேல் மக்கள் இப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அல்லது தயங்குகிறார்கள், ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனமில்லாமல் இருக்கிறார்கள் என்பதை நினைத்து பவுலடியார் மிகுந்த வேதனைப்படுகின்றார். காரணம், பவுலடியாருடைய மறைத்தூது பணியினுடைய பயணமானது எருசலேமிலே துவங்குகின்றது. எருசலேமிலே துவங்கி இறுதியாக ரோமையிலே முடிகின்றது. ரோமையிலே தான் அவர் தலை வெட்டுண்டு இறந்தார், வேத சாட்சியாக மரித்தார் என்பதை இன்றைக்கும் நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இவர் பவுலடியார் யூதர்களுக்கு யூதர், ரோமையருக்கும் ரோமையன். இது எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே நம்முடைய ஊரிலே கூட அவர்கள் இந்தியாவிலே பிறந்திருக்கலாம், இந்திய ஒரு உரிமையை பெற்றிருப்பார்கள், ஆனால் பிரான்ஸ் நாட்டிலே வாழ்ந்திருப்பார்கள், பிரான்ஸ் நாட்டு குடியுரிமையை பெற்றிருப்பார்கள். அவ்வாறே தான் பவுலடியார் பிறப்பிலே யூதர், ஆனால் அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே ரோமையருடைய அந்த காலனி ஆட்சிக்கு உட்பட்டிருந்ததனால் அவர் ரோமை குடியுரிமையையும் அவர் பெற்றிருந்தார். எனவே தான் பவுலடியார் ரோமைக்கு அவர் மிக எளிமையாக செல்ல முடிந்தது, மிக எளிமையாக எல்லோரையும் அணுக முடிந்தது, எல்லோருக்குமாக போதித்து இந்த புதிய மறையை கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிவிக்க முடிந்தது. அந்த வகையிலே ரோமையிலே பவுலடியார் இப்பொழுது இருக்கின்றார். அவருடைய இந்த திருத்தூது பயணம் என்பது முடிவடைகின்ற இந்த வேளையிலே மிகவும் வருந்தி இந்த வார்த்தைகளை எழுதுகின்றார். காரணம், தன்னுடைய சொந்த மக்கள் இஸ்ரவேல் மக்கள், தன்னுடைய குலம், தன்னுடைய இனம் இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையில இருக்கிறதே என்று வருந்துகின்றார். பவுலடியார் புறவினத்தாருக்கு அனுப்பப்பட்ட அப்போஸ்தலன் நான் என்று தன்னையே அவர் நிலைப்படுத்தி கொண்டவர். இந்த புறவினத்தாருக்கென்றே அவர் நற்செய்தியை அறிவித்தவர். எல்லா புறவினத்து மக்களையும் நாடுகளையும் ஒன்று சேர்த்து இயேசுவினுடைய திருப்பாதத்திலே கிறிஸ்துவனுடைய விசுவாசத்திலே அவர்களை எல்லாம் உருவாக்கியவர். ஆனால் தன்னுடைய சொந்த மக்கள் இஸ்ரவேல் மக்கள் இன்னும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லையே, இந்த யூத மக்கள் இன்னும் இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லையே, மெசியாவை இவர்கள் அறிந்து கொள்ளவில்லையே என்று ஒரு ஆதங்கத்தில்தான் இன்றைக்கு இந்த ஒரு பகுதியை ரோமை கடிதத்திலே அவர் எழுதுவதாக நாம் படிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நமக்கும் இது பொருத்தமாக இருக்கலாம். நாம் ஆலயத்திற்கு வரலாம், அருட்சாதனங்களை கொண்டாடலாம், ஆனால் எந்த அளவுக்கு நாம் இறைவனோடு இணைந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்முடைய உறவு என்பது இறைவனோடு இருக்கிறது, இறைவன் என்னில் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை சற்று ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால்
நம்மை விட சிறந்தவர்கள் மற்றவர்கள் என்பதையும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே இறைவனை அறிந்தவர்களாக மட்டுமல்ல, இறைவனை அனுபவித்து வாழ்கின்றவர்களாக, இறைவனோடு ஐக்கியம் கொண்டவர்களாக வாழ ஆண்டவரின் அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென். சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலியானது எல்லாமல்ல இறைவனாகிய தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். தமது பரிசுத்த திருச்சபை நினைத்து நலனுக்காகவும் முத கையில் இன்று பலி ஏற்றுக் கொள்வாரா. இரக்க மிகுந்த எங்கள் தந்தையே, நீர் எங்கள் மீது ஒழிந்த அளவெல்லாம் அன்பினால் உம்முரே மகனை சொல்லத்தர் இறக்கத்துடன் எங்களுக்கு தந்தருளினீர். அவரோடு எங்களுக்குள்ள ஒன்றை பின்னாடு வளர்ந்து நாங்கள் உமக்கேற்று காணிக்கையாகிடுமாறு அருள் கூர்ந்தருளோ. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. நன்றி செலுத்துவது மெய்யாகவே பகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். புத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் ஈர்க்க பெறுவோம். மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகர்ந்து கொள்ளவும் இவ்வாறு அவர் செய்தருளினார். ஆகவே புனித தூதர் அனைவரோடும் நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி ஒரே குரலாய்
பாடுவதாவது. அதிகாரங்கள் அனைத்தின் மீதும் ஆட்சி செலுத்தும் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வாழ்த்துகின்றோம். உமது திருப்பெயரால் வருகின்ற அவர்தான் மனிதரை மீட்கின்ற உமது அருள் வாக்கு. பாவிகளை அரவணைக்கும் உமது அன்பு கைகள் அவரே. நாங்கள் உமது அமைதியை கண்டடைய வழியும் அவரே. இறைவா, எங்கள் அனைவருக்கும் தந்தையே, எங்களையும் பிறரையும் நாங்கள் உம்மை விட்டு பிரிய செய்கின்றோம். நீரோ உம் திருமகன் வழியாக எங்களை உம்மிடம் திரும்பி வரச் செய்கின்றீர். நாங்கள் மனம் திரும்பி உம்மிடம் வரவும் ஒருவருக்கு ஒருவரை அன்பு செய்யவும் அத்திருமகனை சாவுக்கு கையளித்தீர். ஆகவே கிறிஸ்து எங்களுக்காக ஏற்பாடு செய்த ஒப்புரவை நாங்கள் கொண்டாடி உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த கொடைகளை புனிதப்படுத்தியருளும். ஏனெனில் உம் திருமகனின் கட்டளையைத்தான் நாங்கள் இதோ இத்திருப்பறியின் வழியாக நிறைவேற்றுகின்றோம். அவர் எங்களை மீட்க தம் உயிரை பலியாக்கும் முன் பந்தியில் அமர்ந்திருக்கின்ற வேளையில் அப்பத்தை கைகளில் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று நம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் கிண்ணத்தை எடுத்து உமக்கு இறை புகழ் உரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். வாசத்தின் மறைபொருள் எங்கள் இறைவனாகி ஆண்டவரே, உம்முடைய திருமகன் தம் அன்பின் அச்சாரமாக இப்பணியை எங்களுக்கு விட்டுச் சென்றார். ஆகவே நாங்கள் அவருடைய இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து நீரே எங்களுக்கு அருளிய பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஏனெனில் நிறைவாக ஒப்புக் கொடுக்கும் பலி இதுவே. தூயவரான தந்தையே, உம்முடைய திருமகனோடு எங்களை ஏற்றுள்ளோம் என்று ஆடுகிறோம். எங்களை பிரிவினை காடாக்கும் அனைத்தையும் அகற்ற கிறிஸ்துவின் ஆவியை இத்திருவிருந்திலே எங்களுக்கு நிறைவாக தந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், ஏனையாயர்கள், திருப்பணியாளர், துறவியர், மக்கள் அனைவரோடும் எங்களை தூய ஆவி இணைத்து ஒருமைப்பாட்டில் காத்தருள்வாராக. உமது திருச்சபை மக்கள் நடுவில் ஒற்றுமையின் அடையாளமாகவும் உமது அமைதியின் கருமையாகவும் விளங்கச் செய்திருளும். இறைவனின் அன்னையாம் தூய கன்னிமரியாவோடும் அவருடைய அன்பு கணவராகி புனித சூசையப்பரோடும் புனிதர்கள் அனைவரோடும் தோழமை கொண்ட எங்களை உம் திருமகனின் பந்தியிலே ஒன்று சேர்த்தருவீராக. அவ்வாறே சாதி, மதம், இனம், மொழி போன்றவற்றால் மக்கள் உலகில் வேறுபட்டிருந்தாலும் அவர்கள் அனைவரையும் நீ நிறைவான அமைதி நிலவும் புத்துலகிலே நிலையான ஒன்றிப்பின் விருந்திலே கூட்டி சேர்த்தருள எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பு எல்லாம் புகழும் ஆற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போமாக. பரலோகத்தில் ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தரலும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவ தடைகள் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்றவர்களாக மகிழ்ச்சியுடன் வாழச் செய்தரலும். இறைவாம், உம் திருத்தூதர்களுக்கு உம்முடைய உண்மையான சமாதானத்தை அளித்தீரே. இந்த நற்கருணை திருவிருந்திலே உம்மை நாங்கள் எங்கள் உள்ளத்தில் வாங்குகின்ற பொழுது அதே சமாதானத்தை பெற்றவர்களாக இந்த சமுதாயத்திலே நாங்கள் ஒற்றுமையின் கருவிகளாக வாழ, உம்முடைய அன்பின் சாட்சிகளாக திகழ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதான வாழ்த்தை அறிவிப்போம். சமாதானம், சமாதானம, சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சபரியே, எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சபரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தரணும். இதோ நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்த கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் விருந்து அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை பாதுகாத்து வாழ்வளிப்பதாக. ஆமென்.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. பேரின்பமிக்க எங்கள் தந்தையே, உமது அன்பின் அருட்சாதனத்தில் நாங்கள் பங்கு பெற்றுமது இரக்கத்தை தாழ் பணிந்து இரஞ்சுகின்றோம். நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவை போல் எல்லோர் மீதும் அன்பு கொண்டவர்களாக வாழ்ந்து ஒரு நாள் அவருடைய மகிமையில் பங்காளிகளாக திகழ அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பணி நிறைவேறிற்று. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே இறந்தோர் வாழ்வு ஆஸ்வதிக்கப்பட்டவரே, சுதனுக்கும் தூய்
ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இழைப்பாற்றியவர்களுக்கு அளித்திருளும் ஆண்டவரே, இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாற கடவனே. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.